ஐபிஎல் தொடருக்கு மெகா ஏலம் நடக்கின்ற ஆண்டு எவ்வளவு முக்கியமானதோ அதே போல் மினி ஏலம் நடக்கின்ற அதற்கு அடுத்த ஆண்டுமே முக்கியமானது. அணிகள் தங்களின் குறைகளை சரி செய்ய சில வீரர்களை வெளியே விட்டு சில வீரர்களை மினி ஏலத்தில் வாங்கி அணியை பழுதுபார்ப்பார்கள். இதில் சில வீரர்கள் புதிய அணிகளில் புதிய இடங்களில் சிறப்பாய் பொருந்தியும் போவார்கள். இப்படி அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடருக்கு ஆர்சிபி அணி வெளியே விட வேண்டிய வீரர்கள் என்று 4 வீரர்களை இந்திய அணியின் முன்னாள் வீரர் ஆகாஷ் சோப்ரா தெரிவித்திருக்கிறார். அந்த வீரர்கள் யார் யார், எதனால் அவர்கள் வெளியே விட வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள் என்று பார்ப்போம். முகமது சிராஜ். ஆர்சிபி அணியில் 7 கோடிக்கு தக்க வைக்கப்பட்ட சிராஜின் பந்து வீச்சு கடந்த ஆண்டை போல் சிறப்பாக இல்லை என்பதே உண்மை. கடந்த ஐபிஎல் தொடரில் அதிரடி சூரர் ஆண்ட்ரூ ரசலுக்கு மிகச் சிறப்பாக வைட் யார்க்கர்கள் வீசி கிரீஸில் நடனமாட விட்டிருப்பார். ஆனால் இந்த தொடரில் லைன் அண்ட் லென்த்தில் சொதப்பி அதிக சிக்ஸர்களை தந்த ஃபாஸ்ட் பவுலராகத்தான் இருந்தார். அனுஜ் ராவத். உள்நாட்டு போட்டிகளில் டெல்லி அணிக்காக விளையாடும் இந்த 22 வயது இளைஞரை 3.4 கோடி கொடுத்து வாங்கி கேப்டன் ஃபாஃப் டு ப்ளெசிஸுடன் ஓபனராய் விளையாட வைத்தது பெங்களூரு அணி நிர்வாகம். ஆனால் இவர் 8 ஆட்டங்களில் 129 ரன்களையே அடித்தார். தற்போது விராட் கோலி ஓபனிங் விளையாடுவதாலும் விராட் கோலியின் ஒன் டவுன் இடத்திற்கு ரஜத் பட்டிதார் கிடைத்திருப்பதும் அனுஜ் ராவத்தை பெங்களூரு அணி வெளியே விட வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. டேவிட் வில்லி. மெகா ஏலத்தில் 2 கோடிக்கு வாங்கப்பட்ட இந்த இங்கிலாந்து மீடியம் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் விளையாடியது 4 போட்டிகள். அடித்த ரன்கள் 18, எடுத்த விக்கெட்டுகள் 1-1. அர்சல் படேல் பேட்டிங் செய்வதும் ஷாபாஸ் அகமத் மேக்ஸ்வெல் ஸ்பின் ஆல்ரவுண்டர்களாக இருப்பதும் வெளிநாட்டு ஸ்பின்னர் அசரங்கா அணியின் நிரந்த வீரராக இருப்பதும் இவருக்கு அணிக்குள் இடமில்லாமல் செய்கிறது. சஃபான் ரூதர்ஃபோர்டு. மெகாயாலத்தில் 1 கோடிக்கு வாங்கப்பட்ட இந்த கரிபியன் பேட்ஸ்மேனின் நிலையும் டேவிட் வில்லியின் நிலையைப் போலத்தான். இவரும் பெங்களூரு அணிக்கான வீரர் கிடையாது. எப்படி பார்த்தாலும் இவருக்கு பெங்களூரு அணியில் இடமே இல்லை. இந்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் பெங்களூரு அணிக்காக 3 ஆட்டங்களில் இவர் எடுத்தது 33 ரன்கள் மட்டுமே. இந்த 4 வீரர்களையும் வெளியே விடுவதால் பெங்களூரு அணிக்கு 13.40 கோடி கிடைக்கும். இந்த 4 வீரர்களையும் வெளியே விடுவதால் பெங்களூரு அணிக்கு 13.40 கோடி கிடைக்கும். இதன் மூலம் மினி ஏலத்தில் அணிக்கு தேவையான மற்றும் பொருந்தக்கூடிய வீரர்களை எடுத்துக் கொள்ளலாம் என்று ஆகாஷ் சோப்ரா கூறியிருக்கிறார். கடந்த 3 ஐபிஎல் சீசன்களில் பெங்களூரு அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறினாலும் பெரிய அணிகளை வெல்வதற்கான பலத்தோடு இல்லாமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது.